அரை மணி நேரம் ஆண்டவருடன் இந்த புது நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நாம் பிஸியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் யாரை கேட்டாலும் ரொம்ப பிஸி ரொம்ப பிஸி எதுக்கு எடுத்தாலும் பிஸி சின்ன பிள்ளைங்களை ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் கேட்டால் எல்லாேருமே யூஸ் பண்ணுற ஒரு காமனான வேர்ட் பிஸி இந்த பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு இன்றைக்கி யாருக்குமே நேரம் இல்லை ஆனால் நாம் ஒதுக்க போகிறோம் அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரோட வேதாகமத்தை ஆராய போகிறோம் காரணம் வேத வசனங்கிறது வேறு யாரும் இல்லை ஆண்டவர் தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தான் மாம்சமாயி நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவரோடு கூட அரை மணி நேரம் என்பது தேவனோடு கூட வேத வசனத்தை தியானித்து அரை மணி நேரம் நாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கப் போகிறோம் ஒவ்வொரு நாளும் இப்படி நான் ஒரு காரியத்துக்குள்ளே ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் லெட்ஸ் கெட் த ப்ரோக்ராம் இன்றைக்கி இந்த அரை மணி நேரம் ஆண்டவருடன் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பல நேரங்களில் நாம் சொல்லக்கூடியதான ஒரு எக்ஸ்கியூஸுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய தோல்வின்னு சொல்லலாம் எதை சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அதுவும் இன்னும் குறிப்பாக ஆவிக்குரியவர்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு காமனான வேர்ட் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி இருக்கிறது நிறைய பேர் எங்களுக்கு லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க என்ன லெட்டர் எழுதுறாங்கன்னா நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன் கர்த்தருக்குள்ளே வாழணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் கூட என் வாழ்க்கையில் என்னால் வாழ முடியல எங்கேயோ ஒரு இடத்துல நான் விழுறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் இந்த வீழ்ச்சிக்கு காரணங்கள் சொல்கிறாங்க ஏன் விழுந்தேன் யாரால் விழுந்தேன் சூழ்நிலை மேலே காரணம் சொல்கிறோம் மனுஷங்க மேலே காரணம் சொல்கிறோம் உண்மையிலே நம்முடைய வீழ்ச்சிகளுக்கு இதுதான் காரணமாக எல்லாம் வீழ்ச்சி அடையாமல் வாழவே முடியாதா ஒரு சிலர்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பாவம் செய்யாமலாம் வாழவே முடியாதுங்க சான்ஸே இல்லை இந்த வேர்ல்டில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது அந்த அளவுக்கு உண்மைதானா அப்படின்னு பார்த்தா வசனத்தை விட தேவனை விட பாவம் என்னமோ பெருசு மாதிரி ஆயிடுது இல்லையா நம்ம பாவத்தை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னால் உண்மையில் அப்படி தான் இருக்க முடியுமா நம்மளால் பரிசுத்தமாக அந்த உலகத்தில் வாழவே முடியாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் முடியும் முடியாத ஒரு விஷயத்த வேதம் சொல்லவே இல்லை ஏசு சொல்கிறாரு நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு அப்போ முடியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லலையே அப்போ முடியுமா இந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ள நம்மளால அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஒரு கேரக்டரை பார்க்க போகிறோம் பைபிளில் இருந்து வெரி விசேஷமான ஒரு கேரக்டர் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நோவாவை குறித்து பார்க்க போகிறோம் ஆதி ஆமத்தின் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் வரைக்கும் இந்த நோவாவுடைய காரியங்கள் நடைபெறுகிறது இவரை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம் நிறைய விஷயங்கள் நம்ம இருந்து கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம அவரோடு கூட ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் மிக முக்கியமாக நாம் இன்றைக்கி சொன்ன ஒரு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பாவத்தின் மத்தியில் உண்மையாய் வாழ முடியுமா வாழ அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துவே இந்த உலகம் உச்ச பாவத்தில் எந்த காலத்தில் இருந்துச்சுன்னு ஒரு உதாரணமாக சொல்லுவார்னா நோவாவின் காலத்தை தான் சொல்லுவார் மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழில் நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் இருக்கும்னு சொல்லி உச்ச பச்ச பாவம் அப்பா அப்படின்னா நோவா இந்த பூமியில் இதுக்கு முன்னாடி உச்சபட்சம் பாவம் எப்போ இருந்துச்சோ அதுக்கு நடுவில் வாழ்ந்த ஒரு மனுஷன் சரி நோவா எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் நல்ல கவனிங்க நோவா தன் அன்னைக்கு இருந்தவர்களுக்குள்ளேயே அவன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தானான் ஆனால் அவன் காலம் எப்படி இருந்துச்சு அவர் அப்படி இருந்தார் ஆனால் அவர் காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ஆறாம் அதிகாரத்தில் பனிரெண்டு பதிமூணு வசனம் சொல்லுது பதினொன்னுலேருந்து பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரப்டட் வேர்ல்டு இந்த பூமி முழுவதுமாக கெட்டு போயிருந்தது சீர்கேடாக இருந்தது அவைகளுக்கு நடுவில் ஒரு வசனம் சொல்லுகிறது நோவா உத்தமனும் நீதிமானமாக இருந்தான் தேவனோடு கூடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஒரு வாலிப கூட்டத்திற்கு பாம்பேக்கு நான் போயிருந்தேன் போயிருந்த போது அங்கே வாலிப பிள்ளைகள் பசங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் அல்லது ஒரு கொஷின் ஆன்சர் செக்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த செக்ஷனில் அவங்க கேட்டதான மிக முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் ஆலயத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு போதனைகள் கொடுக்குறீங்க அதே நேரத்தில் அந்த போதனைகளோடு கூட நாங்கள் எங்கே போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் ஒரு எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் இந்த மாதிரி பல இடங்களுக்கு நாங்கள் அந்த உலகத்துக்குள்ளே போகிறோம் ஆனால் அந்த உலகம் வேறு விதமாக இருக்கிறது எங்களுக்கு அது வேறு சொல்லிக் கொடுக்குது நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத கொண்டு போய் நான் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன அவங்க ஒதுக்கி வச்சிடுறாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் வேதாகமத்தில் சொல்லிக் கொடுக்குற காரியத்தை உலகத்தில் போய் சொன்னால் உலகம் அவர்களை என்ன செய்தான் ஒதுக்கி வைக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை நூறு சதவீதம் இதை ஒத்துக்கொள்ளுகிறேன் இன்றைக்கி இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு வாலிப வயதை கடந்த அந்த காலகட்டத்தில் உலகத்துக்குள்ளே வாழ்கிறவர்கள் வேலைக்கு போகிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பிரச்சனை சர்ச்சில் ஒரு உபதேசம் கொடுக்குறோம் அந்த உபதேசம் பியூராக இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை கொண்டு போய் அப்படியே ஹண்ட்ரட் பெர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா உலகத்தில் அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கிறாங்க ஒரு கூட்டம் முடியவே முடியாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்போது உலகத்துக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தான் வேதம் சொல்லுகிறதா என்னால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தான் பைபிள் சொல்லுதா அப்படின்னா இல்லை இதுக்கு பின்னாடி வேறு என்னமோ இருக்குது நாம் அதை மிஸ் பண்ணிட்டோம் அல்லது அந்த ஃபார்முலாவை விட்டுவிட்டோம்னு அர்த்தம் என்ன விஷயம் இப்போ ஒரு எம்என்சி கம்பெனிக்கு போகிறீங்க அந்த கம்பெனி எப்படி இருக்குது முழுக்க முழுக்க வேர்ல்டாக இருக்குது அவங்க அவுட்டிங் இருக்குது டேட்டிங் இருக்குது ஏ வீக்கெண்டிங் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களோடு கூட நீங்கள் ஒத்து போக வேண்டிய காலகட்டமும் வருது சரி முடியாது நான் பைபிள் படி வாழ போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி இருந்தால் உடனடியாக உங்களை அவர்கள் ஒதுக்குகிறார்கள் நீங்கள் அவங்கள விட்டு செப்ரேட் பண்ணப்படுறீங்க அதை விட மிக முக்கியம் அது உங்கள் கெரியரை பாதிக்குது பல நேரங்களில் அப்ரைசல் கிடைக்க மாட்டேங்குது உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போக வேண்டிய செலெக்ஷன் போர்டு வரும்போது உங்கள் டீம் லீடர் உங்களை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறார் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்னால் என்ன செய்ய முடியல இவங்களுக்கு எதிர்த்து இப்படி போனால் என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது ஒத்து போகலான்னு சொல்லி ஒத்து போய் ஒரு கெரியரை பார்த்து நான் அப்படி மேலே வரலான்னு நினச்சா ஆனால் உலக பிரகாரமாக இப்படி நான் போயிட்டேன்னா ஆவிக்குறை வாழ்க்கையில் பாதிக்கப்படுகிறேன் நான் ஆராதனைக்கு போய் உட்காறேன் அங்கே சொல்கிற வார்த்தை எனக்கு குத்துது ஐயோ நான் இப்படி வெளியே தப்பு செய்கிறேன்னே இப்படி ஒரு காலகட்டத்தில் இப்படியும் அப்படியுமா வாழ்ந்து 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 ஒரு நாள் எனக்கு அது பழக்கப்பட்டு விடுகிறது எப்படி பழக்கப்படுது வெளியே போனால் ஒரு லைஃப் சர்ச்சுக்குள்ள ஒரு லைஃப் இது ஒரு வகையான மாயமாலம் அப்போ இந்த இருந்து இந்த ரெண்டாம் கட்ட நிலமிலிருந்து விடுபடுவதற்கு நான் என்ன செய்யணும் நான் ஒன்று ஸ்பிரிச்சுவலி இருக்கணும் பைபிள் அப்படி தான் சொல்லுது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள் பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள் இந்த ரெண்டுங்கட்டா இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது இரு நினைவுகள் இருக்கிறவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாக இருக்கிறான்னு யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது அப்போ நாம் இன்னைக்கு என்ன செய்யணும் இப்போ இந்த நோவாவை எடுத்துக்கொள்ளுங்க சீர்கேடான பூமி முழுவதும் கெட்டு போயிருக்கிற ஒரு பூமி ஹண்ட்ரட் பர்சன்ட் அழிக்கப்படுகிற நிலைமை தேவன் வந்து அழிக்கிறதுக்கு சித்தமாயிட்டார் அதுக்கு நடுவில் ஒரே ஒருத்தன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான் பாசிபிள் இருக்கா இன்றைக்கி முடியுமா சொல்ல முடியுமா காலேஜில் மொத்த பேரும் கரப்டட் நான் மட்டும் அங்கே நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குதா முடியும் எப்படி முடியும் ஏசு கிறிஸ்து ஒரு ஓமையை நமக்கு சொல்லுகிறார் ஒரு இது வந்து ஒரு வித்தியாசமான பேரபல் என்ன வித்தியாசமான பேரபல் ஏசு சொல்லும்போது பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறதுங்கிறார் இந்த புளித்த மாவுனால் என்ன பொதுவாக பைபிளை பொறுத்த வரைக்கும் புளித்த மாவுங்கிறது ஒரு பரிசெயர் சதிசெயர் இவங்களை பற்றின உபதேசத்தை ராங் டாக்டர்ன்ஸ் ராங் டாக்ட்ரினுக்கு தான் அதை கம்பேர் பண்ணுவார் எப்போவுமே ஆண்டவர் புளித்த மாவை அதுக்கு தான் கம்பேர் பண்ணுவார் ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது பரலோக ராஜ்யம் புளித்த மாவை போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த புளித்த மாவு ஒரு வேளை நாம் வேறு கல்ச்சர் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால புளித்த மாவுனால் என்னன்னு தெரியாது ஆனால் உங்களுக்கு இந்த தயிர் உர ஊற்றுறது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் புரியறதுக்காக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தயிரில் பார்த்திங்கன்னா நைட்டு படுக்க போகும்போது பாலில் என்ன செய்வாங்க கொஞ்சம் தயிரை ஊற்றி விடுவாங்க அந்த பால் வந்து ஒரு லிட்டர் இருக்கலாம் அரை லிட்டர் இருக்கலாம் ஆனால் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் ஊற்றுவாங்க மறுநாள் காலையில் பார்த்தா மொத்த பாலுமே தயிராக மாறி இருக்குமா அந்த கொஞ்சம் தயிருக்கு மொத்த பாலையும் தயிராகி மாற்றக்கூடியதான ஒரு வல்லமை உண்டு தயிருக்கல்ல அது உள்ளே இருக்கக்கூடியதான அந்த புளிப்பு தன்மைக்கு அதை தான் ஏசு கிறிஸ்து புளித்த மாவுக்கு அப்படின்னு சொல்கிறார் அந்த கொஞ்சம் மாவு மூன்று படி மாவை மாற்றும் அது போல உங்களுக்குள் இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு அப்படி ஒரு பவர் இருக்குங்கிறார் அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் நீ கொஞ்சம் பேராக இருந்தாலும் நீ ஒரு ஆளாக இருந்தாலும் நீ இருக்கிற இடத்துல இருக்கிற பெரிய இடமா இருக்கும் ஜனங்கள் நிறையா இருந்தாலும் நீ ஒரு ஆள் அந்த மொத்த ஜனங்களையும் மாற்ற முடியும் அப்படி ஒரு வல்லமை உனக்குள் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு எக்ஸாம்பிள் வேணால் கொடுக்கலாம் ஒரு பனிரெண்டு பேர் அப்போசலர்கள் முழு உலகத்தையும் மாற்றி இருக்கிறார்கள் உலகத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர்கள் இருக்குது ஒரு மூணே மூணு பேர் பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தையே தலைகீழாக மாற்றிட்டாங்க பாருங்களேன் ஒரு எஸ்தர் ராஜகுமாரத்தி மேதிய பெருசை சாம்ராஜ்யத்தையே தலையில மாற்றிட்டாங்க பாருங்களேன் அந்த அதாவது மொத்த திட்டங்களையே மாற்றக்கூடிய பவர் நமக்குள்ள இருக்கிற பர்லோக ராஜ்யத்துக்குள்ளிருக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த பவர் எங்கிட்ட இருக்குன்னே நமக்கு தெரியாது அதுதான் ஒரு பிரச்சனை எங்கிட்ட அப்படி ஒரு பவர் இருக்குன்னே தெரியாது ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்பாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் சரி ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோ அல்லது வேறு எங்கே போனீங்கனாலும் அங்கே ஒரு ப்ரேயர் குரூப்னு இருக்கும் இந்த ப்ரேயர் குரூப் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் வேலைக்கு சேர்ந்த ஒருத்தர் தன் வேலை நேரத்துக்கு நடுவில் ஒரு பத்து நிமிஷம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ஜோம் பண்ணிட்டு இருப்பார் அவரை பார்த்த உடனே அவர் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேராக சேர்ந்து அது ஒரு பெரிய ப்ரேயர் குரூப்பாக மாறும் இப்படி நீங்கள் எங்கே போனாலும் இருக்கும் எந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போனாலும் இருக்கும் எங்கள் ஆஃபீஸுக்கு போனாலும் இருக்கும் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ப்ரேயர் குரூப் உண்டு அப்படிங்கிறது ஒரு கேஷுவலான வேர்ட் நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அப்படி ஒன்றும் இல்லை காரணம் என்ன அன்னைக்கு அந்த ப்ரேயர் குரூப் கொஞ்சம் ப்ரேயர் குரூப் அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் மாற்றும் அந்த அளவுக்கு அந்த ப்ரேயர் குரூப்புக்கு ஒரு பவர் உண்டு இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு சுபாவம் இல்லை நமக்குள்ளே இருக்கிறது நெகட்டிவ் கன்ஃபஷன் நம்ம சொல்கிறோம் என்னால் முடியாது நான் செய்ய முடியாது இந்த உலகத்தை என்னால் ஜெயிக்க முடியாது பாவம் என்னோட பெருசு இல்லைவே இல்லை முழு உலகமும் சீர்கேடாக இருந்தாலும் ஒரு நோவாவால் முழு உலகத்துலேயும் நடுவில் பரிசுத்தமாய் வாழ முடியும் வசனம் சொல்லுது அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் சரி என்ன செஞ்சால் அப்படி செய்யலாம் அதுதான் ரொம்ப முக்கியமே விஷயம் இப்படி இருக்குது நான் என்ன செய்யணும் வெரி சிம்பிள் அதுக்கு நோவா கிட்ட இருக்கிற ஒரே ஆன்சர் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு ஒன்பதாம் வசனம் சொல்லுது இந்த சஞ்சரிக்கிற அனுபவம்னா என்ன ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகாக இந்த வேர்ட் இருக்கும் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவா வாக்டு வித் த காட் அப்படின்னு இருக்கும் அதாவது நோவா தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறான் அந்த தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் தேவனோடு கூட நடக்கிறதுனா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பல நேரங்களில் நீங்கள் தனியாய் நடக்கும்போது சோர்வடைவீர்கள் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடக்கலாம் அதே நேரத்தில் ஒருத்தர் கூட நீங்கள் பேசிக்கிட்டே நடந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கலாம் நீங்கள் அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நடக்கிற பெலன் அந்த அதில் இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் தெரியாமல் நீங்கள் நடக்க முடியும் அதே நேரத்தில் நீங்கள் ஒருத்தரோட கூட நடந்து கொண்டே இருக்கும்போது அவர் உங்களை தாங்கி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் நோவா காலத்தில் அப்போ நோவா பாவமே செஞ்சுருக்க மாட்டாரா நோவா பாவமே இல்லை நோவாவும் பாவம் செஞ்சுருப்பார் பாவம் செய்யாத மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் வேறு ஒருத்தரும் கிடையவே கிடையாது அப்போ நோவாவோடைய வாழ்க்கையில் பலகீனங்கள் வரும்போதெல்லாம் அந்த கூடை நடக்கிற தேவன் இருக்கிறாரு அவர் அவனை ஆற்றி தேற்றிக்கிட்டே வருவார் பரவாயில்லவா விழுந்தாலும் எழுந்துரு நான் எப்பவும் சொல்லுவேன் ஒரு மனுஷன் பாவம் செய்ய மாட்டான்னு கருத்தன் நினைக்கிறதில்ல பாவம் செஞ்சு விழுந்துட்டானா திருப்பி எழுந்திருச்சு நடக்கிறானா தான் பார்க்குறாரு ஆண்டவர் எதிர்பார்க்கறது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வசனம் சொல்லுது அவனை மண்ணு என்று அவர் நினைவு கூறுகிறார் நம்ம மண்ணு தான் பல நேரங்களில் நமக்குள்ளே பலகீனம் இருக்கிறது நம் பல நேரங்களில் நமக்குள்ளே வீழ்ச்சி இருக்கிறது அந்த வீழ்ச்சி வெளியும் இருக்கிறது சில நேரத்தில் உள்ளேயும் இருக்கிறது பலர் பார்க்கக்கூடிய அளவுக்கு வீழ்ச்சி இருக்கிறது சில நேரத்தில் யாருக்குமே தெரியாது ஆனால் வீழ்ச்சி உள்ளே இருக்கும் இந்த வீழ்ச்சியிலிருந்து உன்னை தொடர்ந்து நடத்தி நாம் போகிறோமா அகெயின் ஃபார்வேர்டில் போகிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் விழுந்து கிடக்கிறதில்ல எழுந்து நடப்பதையே கர்த்தர் விரும்புகிறார் நீ விழ மாட்டேன்னு கர்த்தர் சொல்லலை விழுந்தா எழுந்து நடக்கிறியா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி எழுந்து நடக்கும்போது உன்னை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் வலைமுள்ளவராக இருக்கிறார் இப்போ இந்த நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு கூட ஒருத்தர் இருக்கிறார்னால பல நேரங்களில் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் எப்படி அப்படின்னு கேட்டால் அப்பா கூட நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தா நீங்கள் அப்பா இல்லாத போது என்னென்ன பாவம் செய்வீங்களோ அதை எதையுமே செய்ய மாட்டீங்க காரணம் கூட யார் வரா அப்பா வந்துகிட்டே இருக்காரு அந்த அப்பா கூட நடக்கிற அனுபவம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே உனக்குள்ளே இருக்கிற பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க தொடங்கும் ஒரே நாளில் போகும்னு நான் சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக போக தொடங்கும் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நான் அவங்க ஜோ பண்ணுறேன் போகலையே ஜோ பண்ணுறேன் இன்னைக்கு விலகலையே மறுநாள் அதே வருது உடனடியாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நீங்கும் ஒரு நாள் நீ முழுவதுமாக உலகத்தை ஜெயித்தவனாக காணப்படுவாய் இப்படித்தான் பவுலோடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க அவரே அதான் சொல்கிறாரு நான் நிர்பந்தமான மனுஷன் நான் வந்து எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன் எதை வேணாம்னு நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன் எனக்குள்ளே இருக்கிற மாம்சம் என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது அப்படிங்கிறார் உண்மை இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நீ அப்படி செய்யக்கூடாது செஞ்சால் பாவம் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் பாவம் செஞ்சாலும் அதுலேருந்து திருப்பி மீண்டு எழுந்து வந்து கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்திங்களா அது இருக்கிற வரைக்கும் நீ நிச்சயமாகவே என்று எழும்ப முடியும் எப்போ நான் செய்கிற பாவத்தை பற்றின உணர்வு இல்லாமல் நான் அப்படி தான் செய்வேன் ஒரு முடிவு எடுக்கிறீங்களே அதுதான் வீழ்ச்சி கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன நீ அவரோடு கூட ஒரு சஞ்சரிக்கிற அனுபவம் நீங்கள் பேசுங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பாவம் செஞ்ச உடனே அடுத்து உடனடியாக தேவனை விட்டு தூரம் போயிடுவாங்க சர்ச்சுக்கு வரத நிறுத்திடுவாங்க ஜோமன்றதை நிறுத்திடுவாங்க பைபிள் வாசிக்கிறதை நிறுத்திடுவாங்க உடனே என்ன சொல்லுவாங்க நான் பண்ணி பார்த்தேங்க எனக்கு பாவத்தை மேற்கொள்ள முடியல இதுக்கப்புறம் எனக்கு வேறு என்ன செய்வேன் சரி வேறு எங்கே போய் இந்த பாவத்தை தொலைப்பீங்க அடுத்து இதுலேருந்து மீளறதுக்கு வேறு என்ன செய்வீங்க நான் எப்பவும் சொல்லுவேன் பாவத்திலிருந்து மீள்வதற்கு ஒரே இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விழுந்தாலும் உங்களை மன்னிப்பதற்கு அவர் மட்டும்தான் வழி நீங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் ஏழு எழுபது தடவை விழுந்தாலும் அவர் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் அவர்கிட்ட போகிறத தவிர நோ அதர் வே இப்போது பேதுருவுக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பேதுரு மறுதளித்தார் யூதாஸ் காட்டி கொடுத்தார் ரெண்டு பேருமே தவறு செஞ்சுருக்கிறாங்க இவர் சபிக்க தொடங்கினார்னு வசனம் சொல்லுது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன ஏன் அதுக்கப்புறம் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தார் ஏன் பேதுரு மீண்டுமாக அப்போசனராக பிரதான அப்போசனராக ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார் வெரி சிம்பிள் யூதாஸ் அடுத்து நான் பாவம் செஞ்சுட்டேன் இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு மனுஷங்கிட்ட போனார் பேதுரு நான் பாவம் செஞ்சுட்டேன் விடுபடுறதுக்கு என்ன வழின்னு தேவன்கிட்ட போனார் நீங்கள் மனுஷங்கிட்ட போனீங்கன்னா உன்னுடைய துக்கத்தையோ உன்னுடைய பாவத்தையோ ஆற்றுறதுக்கு அவர் ஒரு ஆல்டர்னேட் வே சொல்லுவான் அந்த ஆல்டர்னேட் வே இன்னொரு பாவமாக இருக்கும் நிறைய பேர் அப்படித்தான் பிடிக்கிறவங்களாக மாறி சிகரெட் பிடிக்கிறவங்களாக மாறி உலக பிரகாரமான அன்பை தேடி உலக பிரகாரமான சந்தோஷத்தை தேடி தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க நான் சொல்கிறேன் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் ஆண்டவர்கிட்ட வாங்க எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் ஆண்டவர்டை போய் ஒப்பு கொடுங்க அத்தனை முறையும் அவர் மன்னிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அத்தனை முறையும் உன்னை தூக்கி பிடிப்பதற்கு அவர் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் காரணம் உன்னை பெற்றெடுத்த தேவன் அவர் உன் அவர் அவர் ஒரு நாளும் உன்னை புறம்பே தள்ளுகிறதே கிடையாது இன்றைக்கி ஆண்டோர் கொடுக்கறதான உனக்கு மிக முக்கியமான ஒரு வாக்கு தத்துவம் நீ என்னோட நடக்கத் தொடங்கு உன் பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கத்தர் சொல்கிறார் நோவா உத்தமனும் நீதிமன்றமாக இருந்ததுக்கு என்ன காரணம் தன்னை சுற்றி அத்தனை கரை அத்தனை சீர்கேடு உலகமே மோசமான கண்டிஷன் அவைகளுக்கு நடுவிலும் கூட நோவா கட்டிருந்த ஒரே ஸ்பெஷாலிட்டி நான் தேவனோடு இருக்கிறேன் அவ்வளவு இருள் சுற்றி இருந்தாலும் நீங்கள் ஒரு டார்ச்சோடு இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு வெளிச்சம் இருக்கும் உங்களை சுற்றி இருள் இருக்காது சேம் வே அந்த வெளிச்சம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க அந்த வெளிச்சத்தோடு கூட இருக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற எப்பேற்பட்ட பாவங்கள் எப்பேற்பட்ட இருள் எப்பேற்பட்டதான காரியங்கள் அத்தனையும் உங்களை அண்டாதபடிக்கு அந்த வெளிச்சம் உங்களை முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்ளும் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் இந்த சஞ்சரிக்கிற அனுபவம் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் சஞ்சரிக்கும் போது பல காரியங்கள் நீங்கள் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும் சஞ்சரிக்கும் போது தேவன் பேசுகிறது நீங்கள் கேட்க முடியும் சஞ்ச சஞ்சரிக்கும் போது தேவனை முகமுகமாய் நீங்கள் தரிசிக்க முடியும் வேதம் அப்படி தான் சொல்லுது முகமுகமாய் தேவனை தரிசிக்க முடியும் இப்படி பல காரியங்களை நீங்கள் சஞ்சரிக்க தொடங்கும் போது நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்ததோ அத்தனையும் உங்களுடைய காலத்திலும் நடக்கும் ஏன்னா நோவா காலத்தில் வந்த மாதிரியே ஒரு பெரிய பேரழிவு நம்முடைய காலத்திலும் வரப்போகுதுன்னு பைபிள் சொல்லுது மற்ற இருபத்தி நாலு முப்பத்தேழு அதான் சொல்கிறாரு நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படி நடக்கும்போது அந்த அழிவிலிருந்து எப்படி நோவா அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோவா பசங்க நீதிமானங்களாக இருந்தாங்கன்னு சொல்லலை நோவாவுடைய மருமக்கள்மார் நீதிமன்றங்களாக இருந்தாங்கன்னு சொல்லலை வசனம் தெளிவாக சொல்லுது நோவா நீதிமானாக இருந்தான் அதே மாதிரி தான் நாம் நீதிமானாக இருக்கும்போது தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது நாம் மாத்திரமல்ல நம்மோடு சேர்த்து நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது நோவாவுடைய காரியங்கள் அவ்வளவு துல்லியமாக தெளிவாக தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த நோவை பற்றி படிக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நோவா காலத்தில் இதெல்லாம் நோவாவுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பாஸ்டர் கிடையாது ஒரு சர்ச் கிடையாது பைபிள் கிடையாது ஏன்னா நோவா காலத்தில் எழுத்து வடிவமே கிடையாது பைபிள் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் நோவா என்கிறதான மனுஷனும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான் இன்றைக்கி நாம் நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார் சஞ்சரித்தார்னு ஆனால் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறது இல்லைங்க நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் எங்களால் இது செய்ய முடியல நாங்கள் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் வேலை 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 ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வேலை பார்த்தா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இன்றைக்கி இருக்கிற நிலம் அப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் கடைசியாக அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜோம் பண்ண விரும்புகிறேன் எதை பற்றி அப்படின்னா இந்த சஞ்சரித்தல் என்றால் என்ன இந்த சஞ்சரிக்கிற அனுபவம்னா என்ன ஏன்னா அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்பியாசப்படுத்துறது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதை நடத்துறது அப்படின்னு இப்போ அதை சஞ்சரிக்கிறதுனா என்ன அப்படின்றத மாத்திரம் நான் சொல்லிவிட்டு ஜாப் பண்ணுறேன் கவனிங்க காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்கள் முதல் ஒரு மணி நேரத்தை தேவ சமூகத்தில் கொடுக்கணும் ஃபஸ்ட் ஒன் ஹவர் வித் த காட் அப்படின்னு கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்ய போகிறீங்க ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறீங்க பத்து மணி பர இந்த பன்னிரெண்டு மணி நேரமோ நீங்கள் உலகத்தோடு கூட சஞ்சரிக்க போகிறீங்க இந்த உலகத்தோடு கூட நீங்கள் சஞ்சரித்தாலும் இந்த உலகத்தில் உள்ளவைகள் உங்களை தொடாமல் பாதுகாக்கிறது அந்த ஒன் அவர் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஜனாதிபதி யார்னு கேட்டிங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் ஏன்னா அவர் தான் அமெரிக்காவை கட்டமைக்கிறதான ஒரு ஜனாதிபதியாக இருந்தார் மற்ற ஜனாதிபதிகள் எல்லாம் கட்டமைக்கப்பட்ட பிறகு அதை எழுப்பினார்கள் இவர் தான் மிக முக்கியமான ஒரு ஜனாதிபதி ஸோ த பிஸியஸ்ட் பிரசிடெண்ட் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க ஒரு முறை ஆப்ரஹாம் லிங்கனை சந்திப்பதற்கு ஒரு பிஸ்னஸ் ஒரு டைம் கேட்குறார் நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கனால் அவருக்கு டைம் கொடுக்கவே முடியல பல முறை அந்த பிஸ்னஸ் மேன் தொடர்பு கொண்ட பிறகு கடைசியாக சொல்லுகிறாங்க பிரசிடெண்ட் ஆஃபீஸில் இருந்து மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வாங்க ஒரு ஆஃப் அன் அவர் உங்களுக்கு டைம் ஒதுக்கிறார் பிரசிடெண்ட்டு ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி நீங்கள் பிரசிடென்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு இந்த பிஸ்னஸ்மேனுக்கு ஆச்சரியம் இந்த ஜனாதிபதி தூங்குவாரா தூங்க மாட்டாரா காலையில் அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு நம்மளை வர சொல்கிறாரே சரி ஓகே டைம் கிடச்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் நாளே முக்காலுக்கே போயிட்டார் ஏன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் அவர் போயிட்டார் நாளே முக்காலுக்கு போகிறாரு உள்ள ஜனாதிபதி ஒருத்தரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் சவுண்டு கேட்குது இப்போ இவர் நினைக்கிறாரு நான் நாளை முக்கால் எழுந்திரிச்சு வரத்துக்கே யோசிக்கிறேனே ஜனாதிபதி இதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த மனுஷன் எப்போ தான் ரெஸ்ட் எடுப்பாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சரியாக அஞ்சு மணிக்கு உள்ளேருந்து ஒரு அழைப்பு வருது கமின் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு இந்த பிஸ்னஸ் மேன் எதுக்காக அப்படின்னா உள்ளே இருக்கிறவர் வெளியே வரணும் அப்போ தானே இவர் உள்ளே போக முடியும் திருப்பி ரெண்டாவது அழைப்பு கமின் அப்படின்னு உடனே இவர் அந்த டோரை திறந்துக்கிட்டு தயக்கமாக உள்ளே போகிறாரு உள்ளே போனவர் அப்படியே சுற்றி பார்க்குறாரு உடனே ஜனாதிபதி கேட்குறாரு என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இல்லை ப்ரெசிடெண்ட் நான் வந்துட்டேன் நாளை முக்காலுக்கு பட் நீங்கள் யாரோ ஒருத்தரோடு பேசிகிட்டு இருந்தீங்க அவர் வரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் இல்லைன்னா நான் அப்போயே ஃபஸ்ட்டு விளக்கே நான் உள்ளே வந்திருப்பேன் அப்படின்னு அப்போது பிரசிடென்ட் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா நான் காலையில் முதல் ஒரு மணி நேரம் கர்த்தரோடு பேசி விட்டுத்தான் மனுஷனோடு பேசுவது எனக்கு வழக்கம் நான் கர்த்தர்கிட்ட பேசாமல் மனுஷங்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அஞ்சு மணிக்கு உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வேறு டைம் இல்லை ஸோ வேறு வழி இல்லாமல் நான் நாலு மணியிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தேவனோடு கூட பேசினேன் நான் என்னுடைய ப்ரேயர் டைம் அந்த ஃபோர் டு ஃபைவ் நான் ஜெர்மனி முடிச்சுட்டு தான் உங்களை கூப்பிட்டேன் பாருங்கள் இந்த உலகத்துக்கு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் ப்ரெசிடெண்ட் அமெரிக்கன் பிரசிடெண்ட் தான் இன்றைக்கி வேர்ல்டில் அந்த பிரசிடெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறவரே முதல் ஒரு மணி நேரம் கருத்தரோடு பேசிவிட்டு தான் மனுஷனோடு பேசுவேன் நினைக்கிறார் ஏன் ஆப்ரஹாம் லிங்கன் இன்றைக்கும் கேட்டு பாருங்கள் இந்த சக்ஸஸ்ஃபுல் பிரசிடண்ட் ஆஃப் த யூஎஸில் ஒன் ஒரு பிரசிடண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி நீங்கள் ஒரு ஒரு லைன் எழுதாமல் அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரி முடியவே முடியாது அப்படியாப்பட்ட ஒரு பிரசிடெண்ட் காரணம் என்ன ஈ வாக்டு வித் த காட் காலையில் எழுந்தவுடன் ஒரு மணி நேரம் கர்த்தரிடத்தில் தருகிறார் இன்றைக்கி ஆவிக்குரியவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமே நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது கர்த்தரோடு கொடுக்குற நேரம் எப்படி இருக்குது இன்றைக்கி நாம் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இது நான் ரொம்ப டயர்ட் ரொம்ப பிஸி நான் என் டைமே இல்லை கர்த்தரிடத்துல பேசாமல் மனுஷனிடத்தில் பேசாதிருங்க கர்த்தரை சந்திக்காமல் மனுஷனை சந்திக்காதீங்க நான் இது ஆபிரகாம் லிங்கனுக்கு மட்டும் சொல்லலை ஏசாய புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுது ஏசு கிறிஸ்துவே அதிகாலையில் தேவனை சந்தித்த பிறகு தான் மனுஷனை சந்திப்பாராம் இது இயேசு பத்திர ப்ராஃபஸி அங்கே இருக்கும் காலைதோறும் நீர் என்னை எழுப்புகிறீர் கற்றுக்கொள்ளுகிறவனை போல உட்கார்ந்துருக்கிறாராம் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறார் இயேசு அவரை பற்றின ப்ராஃபஸி அதிகாலை நீங்கள் எடுத்து பாருங்கள் காஸ்பல்ல இருட்டோட அதிகாலையில் அவர் மேலே வனாந்திரத்தில் காணப்பட்டார் காரணம் என்ன ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்காமல் நீங்கள் வேறு எந்த மனுஷனோட சஞ்சரித்தாலும் உங்கள் வாழ்க்கை விருதாக தான் மனுஷனோட சஞ்சரித்தா பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் தேவனோட சஞ்சரித்தாதான் சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஏன் வரப்போகிற அழிவிலிருந்து மீட்பு கிடைக்கும் இல்லாவிட்டால் வரப்போகிற அழிவிலிருந்து மீட்போ காப்பாற்றுதலோ இருக்காது ஒரு ஒரு ஜனாதிபதி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்களும் நான் ஏன் கொடுக்கக்கூடாது இன்றைக்கி பல நேரங்களிலே நாம் நோவாவை போல நீதிமானாய் வாழ நினைக்கிறோம் நோவாவை போல உத்தமனாய் வாழ நினைக்கிறோம் ஆனால் தேவனோடு கூட சஞ்சரிக்க நினைப்பதில்லை நான் சிலர்லாம் சொல்கிறாங்க எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பற்ற மாட்டேங்குது நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளவு பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சு அறுபது வயசு வரைக்கும் வேலை செஞ்சிட்டாலும் அந்த அறுபது வயசுக்கு பிறகு நீங்கள் ஒரு அமைதியை தேடுவீர்கள் ஒரு ரெஸ்டட் தேடுவீங்க அதற்கு பிறகு ஒரு சமாதானத்தை தேடுவீர்கள் அதற்கு அப்போ நீங்கள் தேட போகிறது என்னென்னா தேவனையும் பைபிளையும் தான் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன் அவங்களுடைய வாலிப எல்லாம் உழைச்சி அவங்களுடைய எல்லாம் சிந்திச்சு கடைசியாக அறுபது அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே போனீங்கன்னா பைபிளோட உட்காந்துருப்பாங்க அந்த வாழ்நாளெல்லாம் எத்தனையோ புக்கை படிப்பாங்க பைபிளை படிக்க மாட்டாங்க ஆனால் அறுபத்தஞ்சு வயசு வந்த பிறகு தூக்கி கையில் உட்காந்துருப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டால் இதை தவிர இன்றைக்கி வேறு என்ன இருக்குங்க எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலுங்கிறாங்க அது எப்போ வருது அறுபத்தஞ்சு வயசில் வருது நான் சொல்கிறேன் அது நமக்கு இப்போவே வரணும் இப்போவே தெரியணும் என்னுடைய வாழ்நாளில் இந்த தேவனோடு கூட சஞ்சரிக்கிற இந்த அனுபவம் என்னை முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்குது நான் நோவாவுக்கு மட்டும் சொல்லலை பைபிளில் இருக்கிற யாரை வேணால் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார்னு ஆதி ஆவம் அஞ்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சொல்லுது சங்கீதங்களின் புஸ்தங்களை வாசித்து பாருங்கள் தாவிது சொல்கிறாரு கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் ஏன் இயேசுவை எடுத்துக்கோங்க இயேசு சொல்கிறாரு பிதா என்னை தனியாக இருக்க விடுகிறது இல்லை இந்த தேவனுக்கு ஒரு ஒரு டைம் கொடுத்துடணும் காலையில் ஒன் ஹவர் கர்த்தர்ட்ட கொடுத்துட்டு நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒன் ஹவர் நீங்கள் கொடுத்து பாருங்கள் அந்த அந்த நாள் முழுவதும் கர்த்தரை பற்றின சிந்தனை ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள் மைண்டில் ஒரு துதியோ ஒரு ஸ்தோத்திரமோ ஒரு வசனமோ ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதற்கு பிறகு இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நெருங்கி இருக்கிற பாவங்கள் உங்களால் விட முடியாத பாவங்கள்லாம் உங்களை விட்டு தானாய் விட்டு போனதை நீங்கள் உணர்வீர்கள் ஒரு நாள் சாட்சி சொல்வீர்கள் நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கும் இந்த உலகத்தின் பாவத்துக்கு நடுவில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நோவை போல உங்களையும் என்னையும் கத்தலைத்திருக்கிறார் நாம் ஒரு சின்ன ஜோம சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மோன்னு கூட சஞ்சரிக்கிற இந்த அரை மணி நேரம் மாத்திரம் அல்லாண்டு வரேன் எல்லா அரை மணி நேரமும் உம்முடைய சிந்தனை உங்களுடைய பேச்சு உம்முடைய நினைவு உம்முடைய பாடல் ஏதோ ஒன்று எங்களுக்குள்ளே ஓடி தேரிட்டோம்ப்பா உம்மை துதிக்கிற துதி எங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கட்டும் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நான் படுத்திருந்தாலும் என் ஆத்மா விழித்திருக்கிறது என்று சொன்னது போல நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தது போல எங்கள் ஒவ்வொரு ஜனங்களும் உமோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும் அவர்களை பலவீனப்படுத்துகிற பெலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் விடுதலையாக கர்த்தர் கிருவை தருவீராக நோவாவும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருவைதாரும் உம்முடைய பலன் மூடிக்கொள்ளட்டும் ஆசிர்வதையும் வழித்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம்